குடும்பம் கொள்ளையடிக்க சவுக்கு மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் பொய் வார்த்தைகளை போட்டுக் கொண்டிருக்காங்க. கஞ்சா வழக்கு போட்டது சவுக் சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன தொழில்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற ஒவ்வொரு பெண் அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் அவரை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணால் அவரை வெளியவே விடக்கூடாது. ஒரு பெண்ணியவாதியாக இருக்கிறேன். இந்த இன்னைக்கு சவுக் சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன தொழில்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்துறது மட்டும்தான் அவருடைய தொழில். அதாவது முதல்ல வந்து காவலர் பெண் காவலர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசினார். அப்போவே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தா இருக்கிற, இப்போ வந்து உள்ளே இருக்கிற கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நீதிபதி அவர் பெண் நீதிபதிகளை பற்றி தவறாக பேசுகிறாரு. பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் அவரை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணால் அவரை வெளியவே விடக்கூடாது. இதை வந்து நாங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டித்து அவரை இனி கோர்ட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க வெளியவே விடக்கூடாது. இனி எந்த பெண்களை பற்றி பேசுகிறக்கும் அவர் வந்து யோசிக்கணும். வெளியே விடாமல் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்கணும். நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாத்துமே கேட்டுக்கொள்ளணும். நாங்கள் அவரை விடக்கூடாது, அவரை வெளியவே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ளே வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணனா இன்னும் அவருக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளேயே இருக்க வைக்கணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார். அவர் பெண்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்கிறார். அவர் ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்தவர் தான். ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு? ஃபஸ்ட்டு காவலரை பற்றி பேசினாங்க, பெண் காவலர்களை பற்றி பேசினாங்க. அப்போயும் யாரும் அரெஸ்ட் பண்ணல, விட்டுட்டாங்க. திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா பெண் நீதிபதிகளை பற்றி பேசுகிறாங்க, அரசு ஊழியர்களை பற்றி பேசுகிறாரு. அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன, என்ன மோட்டிவேஷனில் அதை பேசுகிறாரு? அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அவரை அரெஸ்ட் பண்ணால் நீ வெளியே விடக்கூடாது, பெயில் கொடுக்கக்கூடாது, அவர் உள்ளேயே போட்டு அடைச்சி வைக்கணும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் சார். நன்றி.